அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு இன்னைக்கு டேஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிக்கன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுலாம். அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றிடக்கூடாது. ஏன்னா சமோசா வந்து சமோசாவுக்குள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெய் குடித்த மாதிரி ஆயிரும். ஸோ எண்ணெயை ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து ஒரு வெங்காயம் வந்து நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு வெங்காயத்தில் வந்து எண்ணெயில் போட்டுட்டு எண்ணெய் வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த சிக்கனை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அரைச்சிட வேணாம், கொஞ்சமாக லைட்டாக வந்து அந்த லைட்டாக ஒரு இதால் கீமாற அளவுக்கு வந்தாலே போதும். ஸோ அந்த இதை நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட் நம்ம கிண்டையில் வந்து பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது உதிரி உதிரியாக வந்துடும். அப்புறம் வந்து இதுக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு சிக்கன் வந்து வேக விட்டுறணும். வேக வந்து ஒரு 5 to 7 minutes வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்து வந்துடும். நம்மளுக்கு எப்போயும் குழம்புல வேகிற மாதிரி அளவுக்கு நம்மளுக்கு வேகணும் அவசியம் இல்லை, டக்குன்னு நம்மளுக்கு வந்து சிக்கன் வெந்துடும். இப்போ மூடியை போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 minutes கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடச்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லாட்டி நம்ம வெறும் சிக்கனை வச்சு நம்ம வந்து சமோசா செஞ்சிடலாம். அன்றைக்கி கேப்சிகம் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் போட்டிருந்தேன். அன்றைக்கி டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி வந்து நிஜமாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கேப்சிகம் ஆட் பண்ணிட்டு கேப்சிகம் வந்து ரொம்ப வேகணும் அவசியம் இல்லையா. ஸோ இந்த கேப்சிகம் வந்து லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு இன்றைக்கி வந்து மசாலாஸ் வந்து ஒரு 1/4 teaspoon அளவுக்கு இது மிளகாத்தூள், அதே 1/4 teaspoon அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், அதே 1/4 teaspoon அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கறி மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா வந்து அதே அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 minutes அளவுக்கு நம்ம வந்து இது வந்து வேக விட்டுடலாம். ஒரு 2 minutes கலப்பு வேக நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் கூல் பண்ணிவிட்டு நம்மளோட சமோசா வந்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மசாலாஸ் எல்லாமே சிக்கனோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes வந்து சிக்கன் கூல் ஆகிற வரை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து நம்மளோட சிக்கன் சமோசா பண்ணுறதுக்கு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் எதுக்குன்னா வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறப்போ ஒட்டுறதுக்காக இந்த பேஸ்ட் வந்து ஒரு மைதா மாவில் 1 tablespoon அளவுக்கு மைதா மாவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து அதை பேஸ்ட்டை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த ஷீட் வந்து நீங்கள் வெளியே வாங்கினாலும் வாங்கலாம், இல்லாட்டி வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. நான் வந்து அன்றைக்கி வெளியே தான் வாங்கியிருந்தேன். எப்போயும் வாங்குகிற ஷீட் வந்து எனக்கு கிடைக்கல. அன்றைக்கி அவசரமாக வாங்கினால என்கிட்ட அன்றைக்கி ஒரு வேறு கம்பெனி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கம்பெனியும் அது ரொம்ப தின்னாக இருந்துச்சு, என்னால் வந்து அது ஃபோல்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த நம்ம எப்போயும் நம்ம வீட்டில் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போயும் போல் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டெக்னிக் வந்து நான் வந்து அன்றைக்கி காலையில் தான் பார்த்துருந்தேன். எனக்கு சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் ஈஸியாக தான் இருந்துச்சு, டக்குன்னு பண்ணிட்டேன். நான் எப்பயும் பண்ணுற அதுக்கப்புறம் வந்து நான் எப்பயும் பண்ணுற டெக்னிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள் அளவுக்கு நீங்கள் ஷேப் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ஃபோல்ட் அளவுக்கு பண்ணிட்டீங்க. பண்ணிட்டோம்னா ஒரு நம்மளுக்கு வந்து பேக்கெட் மாதிரி கிடச்சிரும். அந்த பேக்கெட்டில் வந்து 1 spoon அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சிக்கன் நம்மளோட ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே திரும்பி பேக்வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட சமோசா வந்து ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை வச்சு நம்ம வந்து நல்லா தடவி விட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சமோசா வந்து நல்லா நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நம்மளோட சமோசா வந்து இப்படியே நான் செஞ்சு ஒரு 7 samosa வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. அன்றைக்கி வந்து ஒரு 100 gram சிக்கனுக்கு தான் எடுத்திருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு 7 samosa கிட்டே எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இஃப்தாருக்கு வந்து ஒரு 2 samosa வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மித்த இருக்கு போராட்டம் வரோட்டம் எல்லாம் மித்த சமோசாலாம் காலியாக போச்சு. எப்போயுமே சமோசா இதெல்லாம் எங்கள் மச்சானுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். சமோசா ஆனியன் பஜ்ஜி அது மட்டும் ஆனியன் பஜ்ஜி இல்லை பருப்பு வடை அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 times நோம்பு டைமில் 2 times நான் சமோசா பண்ணி கொடுத்துருவேன். மித்த நாள் அவங்க கேட்டாங்கன்னா ஆனியன் சமோசா நான் வந்து பண்ணி கொடுப்பேன். இது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்காகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். சிக்கன் சமோசா இஃப்தார் டைமுக்கு ரொம்ப ஒரு ஃபில்லிங்கான ஒரு
இதாக தான் இருக்கும், சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுடுத்துடலாம். லைக் நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட் மீடியம் ஃப்ளேமில் மீடியம் சூடாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சமோசா போடுறப்ப போட்டோடனே பின்னாடி வந்து கருக ஆரம்பிச்சிடும், கலரும் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து இந்த சமோசா வந்து பொரிச்செடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட நிமிஷமே நமக்கு வந்து பின்னாடி வந்து அப்படியே அந்த கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. அதோட நீங்கள் டக்குன்னு திருப்பி விட்டுட்டிங்கன்னா அடுத்த சைடும் நம்மளுக்கு வந்து அந்த 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 கலர்லேயே வந்துடும். இல்லாட்டி ரொம்ப கருகிட்டால் நமக்கு வந்து கருகின சமோசா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் நம்மளுக்கு வந்து லைக் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து இந்த சமோசா வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க, ரொம்ப வெள்ளையாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் வந்து விட்டுற வேண்டாம், அதுக்கப்புறம் ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம எண்ணெயை வந்து வடிகட்டிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் சமோசா வந்து ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு, ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது இஃப்தாருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லாஹ் உங்களுக்கு வந்து ஆன்லைன் சமோசா நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்க போடுறேன். அது இன்னும் ஈஸியான வே தான் நம்ம மித்த ஸ்நாக்ஸ் டே அந்த மாதிரி சாப்பிட்லாம். இன்ஷால்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.